வெல்கம் பேக் டு ஹாவாக் சுதன். சில்வர் ப்ளே பட்டனை அன்பாக்ஸ் பண்ண போறோம். 100K சேனலுக்கு 500K வர போகுது. அந்த டைம்ல நாங்க அதை அன்பாக்ஸே பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எங்க வீட்டு வர எல்லாருமே வந்து இதை வந்து ஓபன் பண்ணி பார்த்து பார்த்து உள்ளாடி தெரியாத மாதிரி வச்சிருவாங்க. அதனால வந்து இந்த பாக்ஸே அடிபட்டு எப்பெல்லாமோ வந்து நாங்க வந்து டிங்கரிங் பண்ணி வந்து இதுக்கு மேல இந்த பாக்ஸை காப்பாற்ற முடியாது. அதனால அன்பாக்ஸே பண்ணிடுவோம், அன்பாக்ஸே பண்ணிடுவோம் சொல்லிட்டு வந்துட்டோம் வரும் இல்லையா. இப்போ இதுக்கு நான் வந்து உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். பட்டன் வாங்கினதுனால சுதன் நான் என்ன கேட்டாலும் நீங்க வாங்கி தரேன்னு சொல்லிருக்கான். அதனால என்னுடைய பெரிய மனசு பத்தி உங்களுக்கே தெரியும். எனக்கு ஒண்ணும் வேண்டாம், 5 ரூபாய்க்கு 4 பேருக்கு டொனேட் பண்ணுன்னு சொல்லி எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுக்க சொல்லிருக்கேன். பிரியாணி வாங்க போயிடலாம். போலாம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். கிராவிட்டினாலே இப்படிதான். இப்போ கிராவிட்டி இருக்கிறதுனாலதான் இது இப்படி ஆடுது, இல்லாட்டி ஆடாது. கரெக்டா இப்படி வச்சுக்கிட்டு நெல்லு இப்படி வச்சுக்கிட்டு ஒரு கரக்கு பாத்து ட்ரை பண்ணு. நான் ஏன் இதை பண்ணனா, இது வந்து உனக்கு ஒரு சாதனை. நீ என்ன நேரம் இருந்தாலும் கஷ்டப்பட்டு வாங்கினது. நான் இதை இப்ப கீழே போட்டு உடைச்சேன்னு வையன், உனக்கு மனசு கஷ்டப்படாது. வீட்டுல இருந்து அழுவ, ஏன்னா வேற ஒரே ஒரு காரணத்தினாலதான் எனக்கு வந்து தாராள மனசு பாத்து வேணுமா. இதை நீ வீட்டு கொண்டு போய் இதை வீட்டு அப்படி என்ன கொண்டு போட்டா, இந்த ஹேவாக் சுதன் சுரண்டிட்டு சிவபிரசன் எழுதிருவியா? சிவபிரசன் ஒரு ஒயிட்னர் வாங்கி நான் கொண்டு போய் எதுக்கு திரும்பி யூஸ் பண்ணுவாங்க வீட்டுல சொல்லு. அப்போ போன உடனே அம்மா இது ஏதோ வாங்கிட்டு வந்துருவேன் வச்சுட்டு ஒரு காய்கறி விட்டோம். எங்க அப்பா ஐட்டில மழை இறச்சி விட்டுவாரு, அதுக்குதான் கொண்டு போனேன். இதை என்னதா இருந்தாலும் இதை நீ வாங்கினதுல ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு ஸ்கூல்ல அவார்டு வாங்கின மாதிரி ஃபீல் பண்றேன். ஒரு போட்டோ எடுக்கு ஆகாஷ். நீ முக்க போட்டு எப்படி வாங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு வெல்கம் பண்றேங்க. இது நம்ம புது ஆபீஸ் ஹெட் குவார்டர்ஸ். நம்ம லிஃப்ட்ல போவோம். லிஃப்ட்ல போமா? சார் பிரச்சனை இல்லை, போன பேர் நான் லிஃப்ட்ல போறேன். நீ ஃபர்ஸ்ட் ஓடி வாஜிரியா? யார் ஃபர்ஸ்ட் போறான்? நான் எந்த ஃப்ளோர்? எங்கேயாவது வா. நான் வந்து 3வது ஃப்ளோரா? மூணு ஃப்ளோர் ஓடணுமா? ஆமா. சரி, நான் சிவபிரஸ் வந்து லிஃப்ட்ல வர போறேன். நான் வந்து ஓடி வர போறேன். யார் வந்து ஃபர்ஸ்ட் வரணும் பாரு. எப்போ தரோம் மாதா கஸ்ட் நீ வா. எப்படி இதுல தோத்தாலும் ஒண்ணு நடக்க போறது இல்ல. அது தெரியாம அந்த ரூசு பையன் மேல ஓடி கஷ்டப்பட்டு இருக்கான். நம்ம எப்படி சும்மா ஜம்பனு போயிடலாம்? இப்ப அங்க போய் நின்றுட்டு ஏதோ ஜெயித்துட்டேன்னு சொல்லி பீத்துவான். அதெல்லாம் வேஸ்ட்டுவேன். இப்ப நம்மள வெளியே போகணும். நீ இப்போ இவ்வளவு பாஸ்ட் ஆகணும்னு சொல்லி அவன் சமாளிக்கும். இது மூணாம் முடியா கிட்ட தலைக்கிட்ட முடியல. எனக்கு நிறைய நாள் ஆச்சு வீட்டுல வந்து. இது பாருங்க, தெரியாத மாதிரி இல்லை. என்ன வந்து இடம் மாதிரி இறங்கிட்டோம். ஒன்றும் இல்லை, 4வது மாதிரி இல்லை, 3வது படியில் இறங்கிட்டோம். அங்கே ஒரு ஆண்டி சொன்னாங்க வராது இல்லைன்னு. அந்த மாதிரி மேலே போயிட்டு இருக்கோம். கீழே போடுவோமா? இடம் போகாது. இப்போது வேறு ஏதோ வருவாங்கன்னு அவர் நான் ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட எப்படி பேசுன்னு பார்க்கணும். இது 2வது மாடி நல்லா இருக்கும். ஐயோ, லிஃப்ட்லேயோ தெரியலையே நமக்கு. கழுத கிடந்த வயசாகுது. பேயா? இது ஏன் இப்படி நம்ம 4வது மாடிக்கு போகணும்? 3 நாள் ஆயாச்சு. இப்போ கீழே இறங்கணும் நினைக்கிறேன். இது எந்த மாடி? ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு. என் லிஃப்ட் என்ன ஆச்சுனே தெரியல. இந்த சுதன் கீழேருந்து பட்டன் ஏதோ மாற்றி அமைக்கிட்டான்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வழியார தெரியாம திருப்பி செகண்ட் ஃப்ளோர்ல தான் நிற்கும். எப்படி போடணும்னு தெரியலையே. டேய், இதில் லிஃப்ட்ல பட்டன் நமக்கு தெரியுமா தெரியாதா? சரி வாங்க, வேற ஒன்றும் பண்ண முடியாது. என்ன லிஃப்ட் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்மளும் நடந்தே போகிறோம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு சுதன் மேலே தான் டவுட்டாக இருக்குது. நம்ம ஃபாஸ்ட்டாக வந்துடும். அவன் ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்கான். அந்த சூழ்ச்சியில் நம்ம வீழ்த்தப்பட்டிருக்கிறோம். அந்த ஐயோ, அவன் பண்ண சூழ்ச்சியில் தான் நம்ம வீழ்ந்துருக்கோம். நான் ஜெயித்திருவேன்னு பொறாமையில் அவன் கீழே போய் அந்த பட்டனை ஏதோ ஆப்ரேட்டர் சொல்லி மாற்றிருக்கான். அதனால தான் இந்த பிரச்சனை வந்தது. இப்போ அவனால நான் இவ்வளோ மாடி நடக்க வேண்டியதாக இருக்கு. இதுக்கு யார் பதில் சொல்லுவான்? போகிற வழியிலலாம் எனக்கு மூச்சு வாங்குது, நடக்க முடியல, இடுப்பு வலிக்குது. ஆகாது, முடியல என்னால. இன்னும் மேலே போடுமா? ஐயோ, நம்ம இந்த ஃப்ளோரில் தான் வந்து எத்தி பார்த்தோம். இங்கே வந்துட்டு திருப்பி மேலே போக வேண்டியதாக இருக்கு. கேட்டால் யூடியூபர் ஜூடியூபருன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு.
நாலு மாடி கூட ஏற முடியல எங்களால. எங்கடே போனியே நான் எவ்வளவு நேரம் ஆச்சு லிஃப்ட் ஒரு கலையில போனவன். நாங்க லிஃப்ட்ல ஏறினோம்ல முத நாலாவது மாடியில நிறுத்துச்சு அந்த திருப்பி பிசுக்கு கீழே போச்சு. கீழே அடி பார்த்தா ஒன்னாவது மாடிக்கு போயிட்டோம். தம்பி இப்போ வந்து என்ன தெரியுமா எங்களுக்கு வேணும்? குளிக்க சர்பத் இருக்கா? குளிக்க சர்பத் இருக்கா? அப்ப குளிக்காம சர்பத் கொண்டு வா. அப்படியா? அப்படியா? அப்ப என்ன இருக்கு? என்ன இருக்கு? பாதாம் பாலா? பாதாம் பால் பெரிய ஐட்டமா? ஹைட் இருக்கா? காக்கா பிரியாணி இருக்கா? பிக்கிள் பிங்கு சோ இருக்கா? பிக்கிள் பிங்கு சோ இல்ல. அப்போ என்ன கேட்டாலும் இருக்குன்னு பிரியாணி உண்டு. சரி சரி தம்பி நீ வந்து உட்கார், நீ வந்து உட்கார். வந்து நம்ம வந்து பிரியாணி சொல்லியிருக்கோம் இருக்கட்டும் இப்படி வச்சுட்டு தான் இருக்கணும். அப்பதான் நம்ம யூடியூபர்னு தெரியும். நாங்கள் யூடியூபர்ஸ் இப்படி தான் இருப்போம். எல்லாரும் எங்களை குறுகுறுன்னு பார்க்கலாம். எல்லாரும் சுற்றி வந்தோடனே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்கலாம். அது வந்து வீடியோ எடுக்க கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கு. கேவலமாக இருக்குல்ல ஒரு மாதிரி சையாக இருக்கு. இருந்தாலும் கேவலம்னு சொன்னது சையை தான் கேவலம்னு நினச்சிட்டேன். ஆர்டர் பண்ணியாச்சு நாங்கள் வந்து 15 பிரியாணி +3 எங்களுக்கு வந்து என்னென்னா நம்ம வந்து பிரியாணிலாம் வந்து தேடி கொடுத்துட்டு அப்புறம் தான் வந்து நம்ம சாப்பிட போகிறோம். அப்போ தான் அந்த ஒரு ஃபுட்டுக்கு வேல்யூ நம்மளுக்கு தெரியும். நம்ம ஒரு அரிசி சாப்பிட்றோம், ஒரு அரிசி நம்ம பேர் எழுதியிருக்கு. அது அந்த படத்தில் உள்ளதில் எனக்கு தெரியல, ஆனால் இது ஒரு படத்தில் உள்ள டைலாக். அதே மாதிரி நாங்கள் அடுத்த வீடியோ வந்து விவசாயம் பண்ண போகிறோம். அது மாதிரி வந்து இனிமே வந்து இந்த பாட்டு சாங் போட்ட காப்பிரைட் கிளைம் ஆகும். ஐயோ போமா. வணக்கம் 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 வணக்கம். வெளியே போங்க மேடம், வெளியே போங்க. எவ்வளோ? 15 தானே உண்டா? 15 +3 15 + 3 எத்தனை? 18. கரெக்ட். ஆறாவது பெரிய டாஸ்க் என்னன்னா கொண்டு போறதான் கீழே அவ்வளவு எல்லாத்தையும் உள்ள தள்ளு. சுகி டெலிவரி பாய் மாதிரி இருப்போம்ல நினைச்சு வர அதில் இதை மாதிரி டெய்லி எவ்வளோ டெலிவரி பண்ணலாம் சுகி அப்படின்னா இவ்வளோ கஷ்டம். நம்ம ஒரு நாள் சுகிக்கு வேலைக்கு போகலாம். சுப்ரதீஷ் எல்லாத்தையும் கிளம்பிடு. சுப்ரஸ் ப்ரோ இப்போ எங்கே போய் கொடுக்கலாம்? இப்போ எங்கே? அதுதான் இனி நம்ம தேட வேண்டிய இடம். அதுதான் காலேஜ் விட்டுருக்காங்க நினைக்கிறேன். ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. ஆமாம் நிறைய புறாக்கள் எல்லாம் தெரியுது இங்கே. ஆனால் கலர் புறா இல்லை, இதெல்லாம் நாட்டு புறான்னு நினைக்கிறேன். என் கண்ணு வந்து எங்கே வந்து ரே நான் கண்ணை அங்க வச்சிருந்தாலும் மனசை வந்து சாப்பாடு கொடுக்கணும் உதவி பண்ணணும் அதுலதான் வச்சிருப்பேன். பெரிய ஃபேன் ஆயிட்டே இல்ல. நம்மளுக்கு இப்ப கண்ணு தேவையாச்சே. கண்ணு தேவைதான். என்ன இருக்கா வேணும்? இங்கிலீஷ் சாண்டிட்ட கொடுக்குமா? அதோ ஜீன்ஸ் போட்ட ஜிகர்தண்டா. என்ன ஒரே வெறிச்சோடி இருக்கு நாகர்கோயில். நம்ம நம்ம உதவி பண்ற வாரம் எல்லாரும் கிளம்பிட்டாவளோ. அவரு சாமியில அவர்கிட்ட கொடுக்க முடியாது. அவரு எங்க சிக்கன் பிரியாணி தின்னு நம்ம அந்த சுரங்க பாதைக்குள்ள போன நிறைய பேர் கண்டுபிடிப்போம். நம்ம வந்து 15 பேரை கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு பெரிய டாஸ்கா இருக்கும். கன்னியாகுமரி வர வர டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். யாரையுமே நம்ம இதுவரை வந்து ஒரு ஆள் கூட பாக்கல வர வேற வழியே இல்ல. நான் ஒண்ணு செய்ய டிரெஸ் எல்லாம் கிழிச்சு விடாதுல. அம்மா தாயே சுதா ஆகாஷ்ன்றீங்க ரெண்டு பேரும் வந்து என்ன தாங்க என்ன தாத்தா சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டீங்களா? வேற அண்ணா அவிழ்ட்டா நினைச்சு எடுத்துட்டு வரோம்.
என்னது கையில ஆக்சுவலா நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. நாங்க ஃபர்ஸ்ட் வர இடத்துல யாருமே பாக்கல. சோ 15 குடுக்கறதுக்கு நாங்க கஷ்டப்பட போறோம். இங்க போனோம், அடுத்த வடசேரி பஸ் ஸ்டாண்ட் போனோம், வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல இல்லன்னா வேற எங்க போறது அப்படின்னு மைண்ட்ல தாட் போயிட்டு இருந்து. ஆனா வந்து அங்க வந்து போய் ஒரு 2 செகண்ட் கூட இல்ல, அவ்வளவுமே போயிடுச்சு. நம்ம வந்து இன்னும் 7 வந்து நம்ம வந்து ஒரு கடையில வச்சுட்டு வந்திருக்கோம், அதெல்லாம் கொண்டு வர முடியாதுனால அதை வந்து அடுத்து இப்போ எடுத்துட்டு வந்து தான் கொடுக்க போறோம். கண்டிப்பா எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பண்ணலாம் ஃபியூச்சர்ல. நம்ம சரி சாப்பிடுமா? நம்ம அந்த எல்லாருமே அந்த சின்ன பசங்க வாங்கும்போது எனக்கே கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சுங்க. இப்போ இன்னும் இவ்வளோ பேர் வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்காக இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லும்போது இவன் ஒரு எமோஷனும் இல்லை. இவன் வந்து பிரியாணி கிடைச்சின்னு சாப்பிடணும்னு நான் பேசுறேன் இல்லை, நான் உள்ள உள்ளுக்குள்ளே வந்து பிரியாணியை பார்த்தோன்னே என் கண் வந்து நான் எமோஷனல் அதை வெளியே காட்டிவிட மாட்டேன். நினச்சி பார்த்தேன் நான் என்ன பண்ணேன், நல்லா சாப்பிடுவேன். நீ ஒன்னோட குறவாக தான் நான் சாப்பிட்டேன், ஆனால் வாய் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால எனக்கு அப்படி தெரியுது. சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் இதுவரை இப்படி பண்ணதே கிடையாது, இதுவரை பண்ணதே கிடையாது. நாங்கள் ரெண்டும் வந்து வாங்கி நாங்கள் ரெண்டும் சண்டை போட்டு தான் சாப்பிட்டு தெரிஞ்சோமே தவிர யாருக்கும் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சது கூட இல்லை. இந்த வீடியோ வந்து டேஸ்டே நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இன்றைக்கி வந்து டேஸ்டேவாக இருக்கும். ஸோ இனி வந்து 7 days நம்ம வந்து டெய்லி வந்து 5:00 வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இனிமேல் ஃபுல்லாக யூடியூப். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நான் போடுற வீடியோ டக்குன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் 7 days அப்புறமும் நம்ம வந்து 2 days ஒரு வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம் யூடியூப்ல. ஸோ வந்து எல்லோரும் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம சேனல் வந்து பெரிய சேனலாக ஆகணும். இந்த மாதிரி நிறைய இன்னும் நிறைய பேருக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து டொனேட் பண்ணுவோம். அது மாதிரி நிறைய கிவ்அவேயும் நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாம் உங்களை நீங்கள் காட்டுற அன்பை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வந்து நிறைய அன்புகளை கொட்டு கொட்டி என்று கொட்டுங்கள் கொட்டுங்க. சரி ஓகே டாடா, பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கு 5 மணிக்கு சந்திக்கலாம். பாய் பாய்.